அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற செப்டம்பர் 17 பார்க்கும் பொழுது புரட்டாசி மாத பிறப்பும் பௌர்ணமி தினமும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்ங்க. இந்த நாளில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை மாற்றத்தை அது ஏற்படுத்தலாம். அந்த வகையில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க முழு தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளும் தீமைகளும் கலந்தவாறு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைய பெறுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படாமல் நிதானித்து செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே சமயம் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோகமான பலன்களும் அதிர்ஷ்டம் நிறைந்த சாதகமான நிலைகளும் நிறைய விஷயங்களில் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையிலையும் அமைந்திருக்கிறது மற்றொரு புறம். அதே மாதிரி கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. மாணவர்கள் படிப்பிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நிதானத்துடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற காண்பீங்க. அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே பொறுமை காப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமையுடன் செயல்பட்டால் அனைத்து காரியத்திலையுமே நீங்க வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பையும் வழங்குங்க. உங்களுக்கு இந்த காலம் வந்து பெரும்பாலும் நன்மைகளை ஏற்படுத்தும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், நல்ல வேலைக்கு சேரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். இல்லை நீங்கள் கோவில் குளம் போகிறீங்க அப்படின்னாலும் செய்யலாம். நீங்கள் பரிகாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உரிய பரிகார புனஸ்காரங்களை நீங்கள் செய்யலாம். அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கலாம், அதுவும் உங்களுக்கு சுபமாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் ஏற்படுமே தவிர அந்த விஷயம் வந்து இறுதியில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். ஆனால் ரொம்ப இழுபறியாகவோ இல்லை ரொம்ப நேரம் ரொம்ப வந்து ஒரு பெரிய தடையோ பெரிய தடங்களோ உங்களுக்கு ஏற்படாது. அதனால் பெரிய அளவில் நீங்கள் பயம் கொள்ள தேவை கிடையாது. சின்ன சின்ன ஒரு காலதாமதம், ஒரு 10 பின்னாடி போகிற மாதிரி இருக்க மாதிரியான ஒரு தடைகள், ஒரு தாமதம், இதுதான் ஏற்படுமே தவிர பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலேயுமே பார்த்திங்கன்னா துணிந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. அனைத்துலேயுமே வெற்றி வாகை சூட கொஞ்சமாக சிரமப்பட வேண்டியதாக இருந்தாலும் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்குது. அதே மாதிரி பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். பணியிடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான நிலையில் இருக்குங்க. பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க, உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அவர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும், அனுகூலங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். இல்லை நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக விரும்பிய இடமாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது அதிக அளவில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணியிடத்தில் வந்து வேலை சுமை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கடந்த காலம் கடந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலை சுமை அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா வேலை சுமை வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இது ரொம்ப பேர்டன், அதிகமான ஒரு தலைவலி, டென்ஷன், கோபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து வேலை சுமை இருந்திருக்கலாம். வேலை ரீதியாக நீங்கள் வெளியூர் பயணமோ வெளிநாட்டு பயணமோ இல்லை தொலைதூர பயணங்களையோ மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். இந்த வெளியூர் பயணங்கள், இந்த திடீர் பயணம்
எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தியிருக்கும், உடல் அசதி, உடல் சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரியான பல துந்துருவுகளை நீங்கள் அனுபவித்திருப்பீங்க. இருப்பினும் இந்த காலம் வந்து உங்களுக்கு வேலை சுமை குறைவாக இருக்கும், உங்களுக்கு வந்து நிறைய வேலை ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் வந்து பல வகைகளில் வந்து உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, தகுந்த நேரத்திற்கு வந்து உணவு எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க, நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில நேரங்களில் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஆரம்பம் சாதகமாக இருந்தாலும் பிற்பகுதி ஒரு கலவையான பலன்கள் தருகிறது அப்படிங்கிறதுனால சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நேரம், ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு எதிலையுமே வெற்றி கிடைக்கும், செயல்களில் வேகம் உண்டாக பெறலாம். மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய வகையில் அமைகிறது. தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனுடைய அந்த மதிப்பெண் பெறுவதற்கான குறிக்கோளுடன் நீங்கள் செயல்படுவீங்க. அதே மாதிரி கௌரவ பிரச்சனைகள் உண்டாகும், நீங்கள் நல்லதாக பேசினாலும் எதிரில் இருக்கிறவங்க அதை தவறான கண்ணோட்டத்துடனேயே பார்ப்பாங்க. மற்றவர்களின் செயல்களால் மன அமைதி கெடவும் வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதலான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும். பயணங்கள் செல்லவோ நீடிடலாம். புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்வது பற்றிய ஆலோசனையிலையும் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றமும் கிடைக்கப்பெறலாம். குடும்பத்தில் மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன்வந்தாலும் உதவி தாமதமாகவே கிடைக்கப்பெறும். சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும்படியான சம்பவங்களும் நீடிடலாம். பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேசுவதை காதில் வாங்காமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கலைத்துறையினருக்கு அடுத்தவரிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதையும் தவிர்த்து கொள்ளுங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம், அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செய்வது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள் நண்பர்களிடம் அதிகம் பேசி பழகுவதை தவிர்த்து கொள்ளுங்க. பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பணவரத்து அதிகரிக்கும், அறிவு திறமை வெளிப்படும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும், அடுத்தவர்களின் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நீடிடலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும், வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலமாக வியாபாரம் வளர்ச்சி பெறும். அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்கும் போது சற்று கவனமாயிருங்க, அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகஸ்தர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம், வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலையும் கிடைக்கலாம். குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறையாக இருங்க, விருந்தினர்கள் வந்து செல்வாங்க. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகளும் மாற ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகள் எதிர்காலம் பற்றி முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. விளையாட்டுக்களில் கவனம் செலுத்துவதுடன் கல்வியிலையும் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்கள். அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்லவும் நீடிடலாம். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைக்கிறதுல தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் சீராகவே நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பலு
இன்னும் கூடுதல் பொறுப்புகளும் உண்டாகும். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து செல்வதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். பிள்ளைகளினுடைய எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்வீங்க. உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்லபடியாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கு. மனதில் இதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீங்க. கலைத்துறையினருக்கு மனவரத்து அதிகரித்து காணப்படும். அரசியல் துறையினருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்.